அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் ஃபார்வர். இன்றைக்கி நான் அடை செய்ய போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி 1 கப்பு, அந்த 1 கப்பில் பாதி அளவு வந்து துவரம்பருப்பு, அதே அளவு பாசிப்பருப்பு, பாதி வந்து பாசிப்பருப்பு, 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு. நமக்கு தேவைன்னா 1/2 கப்பு கூட வச்சுக்கலாம் துவரம்பருப்பு மாதிரியே. 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கேன், அது வந்து சாஃப்டாக இருக்கும் அடை, அதுக்காக. இது வந்து காரத்துக்கு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் ஊற விடலாம். இந்த அடையில் பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஈக்குவலாக நம்ம பருப்பு போடுறதுனால இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டிஃபனாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நாங்கள் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இதுலேயே அந்த மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் ஊறுச்சுன்னா நல்லா அரைப்படும், அதனால் இதுலேயே போட்டு ஊற வச்சிடலாம். 3 ஹவர்ஸ் ஊறட்டும். அப்புறம் இதோட என்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பட்டை, இந்த அளவு பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு 10 பூண்டு. இந்த காம்பினேஷன் போடலாம், இல்லாட்டி ஜீரகம் பெருங்காயம் போட்டும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் பட்டை, 2 பட்டை, சோம்பு, பூண்டு இதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு 1 தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பு போட்டு அரைக்கலாம். இல்லாட்டி இது அரைப்படாது, அதனால் ஃபஸ்ட்டு இது அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு அரைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும், இல்லாட்டி நைஸ் ஆகிடும். இது அரைப்படாது, அரிசி பருப்பு ரொம்ப நைஸ் ஆகிடும், அதனால் இதை அரைச்சிட்டலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ 2வது எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ உப்பு போடலை, கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நமக்கு தேவைன்னா மஞ்சப்பொடி கூட போடலாம். கருவேப்பில போட்டு கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். சுற்றிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கரகரன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருந்தால் தோசை மாதிரி ஆகிடும். இப்போ வந்து 1 கப் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பில, கொத்தமல்லி, இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியானதாக நம்ம இதோட மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும், இல்லாட்டி இது ரொம்ப கெட்டியாக திக்காக வரும் அடை, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 கரண்டி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா வராது, ரொம்ப திக்காக வரும், அதனால் கை வச்சு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் நமக்கு, இல்லாட்டி ரொம்ப மெத்தன்னு திக்காக இருக்கும் அடை. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஈவனாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விடணும், அப்போ தான் அடை நல்லாயிருக்கும். 5 இல்லாட்டி 6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ சுற்றிலையும் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றணும். முதல்ல நடுவில் 1 ஸ்பூன் வச்சு சின்ன சின்னதாக 1 ஹோல்ஸ் போட்டு அதில் அடை ஆயில் ஊற்றும் போது உள்ளேயும் நல்லா எண்ணெய் போய் முறுவலாகும். இந்த ஹோல்ஸில் நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 1 சைடு நல்லா வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். சூப்பராக நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடும் வேகட்டும், 1 மினிட் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டால் நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக அடை ரெடி ஆயிடுச்சு.
இந்த அடை சாப்பிட்றது வந்து நம்மள ஒரு அடை சாப்பிட்டா கூட நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் அவியல் வச்சுருக்கிறேன். அவியல் இல்லாட்டி வெண்ணெய் வச்சு கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இட்லி பொடி வச்சுருக்கேன். இந்த மூணுமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்